Now I request Mr. Vela Karthikeyan to felicitate and deliver his vote of thanks. Good evening to all. As the Vice Chairman of the Board, it is great privilege that one and all present here. As I gratify thank to Hon'ble Chief Justice of the High Court of Madras who has felicitated the Hon'ble Judge of the Supreme Court of India. Chief, please permit few words in my mother language because today our felicitation hero is our son of soil, Tamil Subhargal, Piranda Mannirku Perumai Serka Vendum Endru. In the Piranda Tamil Mannil, Kannadi Karigalan Kannadi Ketti, Eeraayiram Aandugal Naalum Avar Peyar Sollapadugirathu. Rajaraja Cholan, Tanjai Periya Koyil, Aayiram Aandugal Kattinaalum Avar Peyar Indrum Sollapadugirathu. Adeyapol, Indha Satta Koyilil, ஒரு காலத்தில் சட்டக்கல்வி என்பது 3 ஆண்டு கல்வியாக இருந்தது. முதல் முறையாக 12ஆம் வகுப்பு மாணவர்களும் 5 ஆண்டு படிக்கலாம் என்ற நிலை ஏற்பட்ட போது அதில் முதல் பேட்ச் என்று சொல்லக்கூடிய முதல் அந்த பேட்சிலே 83-88 நான் பார்க்கலோடு வகுப்பு தோழர் என்று நினைக்கிறேன். உங்களுடைய அந்த 83-88 படித்து இதுவரை உச்ச நீதிமன்ற வரலாற்றில் வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து நேரடியாக நீதிபதிகள் சென்றிருந்த போதும் தமிழ்நாட்டில் தென்கோடியான தமிழ்நாட்டிலிருந்து யாரும் செல்லவில்லை என்ற ஒரு இயக்கம் இருந்தது. அந்த வருத்தத்தை போக்கி பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்ததாக இந்த சட்ட பார் கவுன்சிலில் 35 ஆண்டுகளுக்கு வழக்கறிஞராக பதிவு செய்து மீண்டும் இந்த 35 ஆண்டுகள் கழித்து உச்ச நீதிமன்ற நீதியரசராக இங்கே எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக அமர்ந்திருக்கின்ற ஐயா நீதியரசர் அவருக்கு நன்றியை ஐயாவை பற்றி 2 வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒன்று, ஐயா அவர்கள் நீதியரசனாகவே என் மனைவி வழக்கறிஞர். நான் சொன்னேன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், உச்ச நீதிமன்ற வாரிலிருந்து நேரடியாக வழக்கறிஞரானவர் என்று என் மகன் என் மனைவி கேட்டால் அவங்க 20 வருஷம் 25 வருஷம் அக்கீழ இல்லை 23 வருஷம் ஏதாவது பின்புலம் இருக்குமா என்று கேட்டார். என்றால் நீதியரசர்கள் அவர் சாதாரண விஷயம் அல்ல, உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளாரே என்று கேட்டார். நான் சொன்னேன் நான் அவரை அறிந்தவரை, அவருடைய பின்புலம் நான் இதுவரை நினைத்தது 3V உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த RRR என்ற படம் எல்லாமே 3V உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நினைத்தேன். ஆனால் இப்பொழுது உங்களுடைய பேச்சை கேட்கும் பொழுதுதான் அந்த 3V-ஐ 2 முறை, அதாவது முதல் வி வெங்கட்ராமன் உங்களுடைய தந்தையார், அடுத்த வி வைத்தியநாதன் உங்களுடைய மூத்த வழக்கறிஞர், அடுத்தது வேணுகோபால், 4வதாக இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் வானமாமலை அவர்களும் உங்களுக்காக வழக்கறிஞர் செய்துள்ளார் என்று, 5வது வி நீங்கள் உங்களுடைய பேர் விஸ்வநாதன், ஆனால் 6வது வி விக்டரி என்ற அந்த வெற்றியை நீங்கள் 6 வியையும் தொடர்ந்து பெற்றுள்ளீர்கள் என்ற நேரத்திலே இப்பொழுதுதான் உங்களுடைய உரையின் மூலமாக அறிய பெற்றேன். அப்பொழுது என் மனைவி சொன்னால் நம்ம 20 வருடங்கள் கழித்து இப்பொழுதுதான் நமக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வழக்குகள் வருகிறது. அவர் உச்ச நீதிமன்றத்திலே இவ்வளவு வருடம் படிப்பு இருந்து 35 ஆண்டு காலத்திலிருந்து சுப்ரீம் கோர்ட்ல சீனியர்ஸுடைய ஃபீஸ் எல்லாம் இருக்கு என் மனைவிக்கு தெரியும். அப்ப அதையெல்லாம் விட்டு விட்டு அவர் பொருளாதார ரீதியாக அவர் வீட்டில் எப்படி அதை ஒற்றுக்கொண்டார் என்று ஏனென்றால் பெண் அல்லவாடா அதை கேட்டார். எப்படி அந்த பொருளாதார ரீதியாக அவர் இழப்பை சரிக்கும் மாத சம்பளம் தானே வரும், எப்படி அவர்கள் அதை மீண்டும் அதை எப்படி அதை ஒற்றுக்கொண்டார் என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன் எங்களுடைய இருக்கின்ற நவநீதி கிருஷ்ணன் எல்லாத்தையும் கேட்டேன். அப்ப சொன்னாங்க சாரை பொறுத்தவரை உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள்லாம் ஃபீஸ் விஷயத்துல நம்மளா ஜூனியர்ஸ் தாங்களா இப்படி கேட்கறப்ப நிறைய பெரிய ஆபீஸ் தான் நிறைய கேட்பாங்கன்னு. ஆனா நீதியரசரை பொறுத்தவரை எந்த டிமாண்டும் சொல்லாமல் ஜூனியர்ல என்கரேஜ் பண்ணுகின்ற விதமாக எந்த வழக்கை கொடுத்தாலும் அதை நிறைய ஜூனியர்ஸ் அதாவது கை தூக்கி இருக்கிற விதமாக பல வழக்குகளை நடத்தி விடாங்க என்று அறிய வருகிறேன். இதனால் நம் ஜூனியர்களுக்கு தான் பெரிய இழப்பு, அவருடைய வீட்டிற்கு எப்படி பொருளாதார இழப்பு, அதை விட என் நம் செல்கிற சீனியர் ஜூனியருக்கு தான் மிகப்பெரிய இழப்பு என்று அறிய முடியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி 35 வருட அந்த அனுபவத்தை 8 ஆண்டுகள் என்பது நீதித்துறையில உச்ச நீதிமன்றத்துடைய உச்சத்தை அடைகின்ற அந்த 8 ஆண்டுகள் என்பது குறைந்த வருடம் அல்ல, மிகப்பெரிய விஷயம். இந்தியாவிலே தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்கே பல புதிய தீர்ப்புகள் மூலமாக இளம் வழக்கர்கள் வாழ்க்கைக்கும் வழக்கறிஞர்களுடைய வாழ்க்கைக்கும் வழக்காளிகளுக்கும் பல புதிய வரலாற்று தீர்ப்புகளை நீங்கள் தந்து இன்னும் இந்த நீதித்துறை மென்மேலும் சிறப்படைய எங்களுக்கு பார்த்த உங்களுடைய வயதிலே வணங்கி மன்னிறேன். நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த நன்றி வரலாற்றுக்காரருக்கு நாங்கள் பேசுவதற்கு மூத்த நீதியரசர் வைத்தியநாதன் அவர்களையும் மகா நீதியரசர் மகாதேவன் அவர்களையும் நாங்கள் அழைத்த போது கூட இருவருக்கும் நாங்கள் நேரம் தருகிறோம் என்று சொன்னோம்.
ஆனால் எங்களுக்கு மனதில் நேரத்தின் கருமைகிறது. நாங்கள் எங்களுடைய மனதால் எப்பொழுதுமே எங்களுடைய உச்ச நீதியரசை நாங்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு பார்க்கும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு எங்கள் அழைத்தவுடன் எங்களோடு எப்பொழுதுமே இணைந்து செயல்படுகிற உயர் நீதிமன்ற தலைமை நீதியரசர் அவர்களையும் அவர்களுக்கும் அடுத்ததாக எங்களுடைய தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய தலைவர் திரு அமர்ராஜ் அவர்களுக்கும் அகில இந்திய பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் எங்களுடைய அட்வொகேட் ஜெனரல் திரு ஆர் சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் நாங்கள் எப்பொழுதெல்லாம் அழைத்தாலும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் வந்து கொண்டு எங்களோட கலந்து கொண்ட மூத்த வழக்கறிஞர் ஏ ஆர் சுந்தரேசன் அவர்களுக்கும் எங்களுடைய பார் கவுன்சிலுடைய வழிகாட்டியாக பார் கவுன்சில் மெம்பராக முன்னாள் அட்வொகேட் ஜெனரலாக இருக்கிற அருமை சகோதரர் ஆர் விடுதலை அவர்களுக்கும் எங்களுடைய பார் கவுன்சிலுடைய எந்த விழாவிற்கும் நின்று செய்கின்ற மூத்த வழக்கறிஞர் பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அண்ணன் வில்சன் அவர்களுக்கும் மூத்த வழக்கறிஞர் முன்னாள் அரசு அட்வொகேட் ஜெனரல் வி எஸ் ராமன் அவர்களுக்கும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பார் கவுன்சிலுடைய கோ சேர்மன் அருமை அண்ணன் கோயம்புத்தூரில் இருந்தது அருணாச்சலம் கோ சேர்மன் மோகனகிருஷ்ணன் கோ சேர்மன் பாலு இந்த விழாவை தொகுத்து வழங்கக்கூடிய சேலம் சரவணன் கோ சேர்மன் என்னுடைய பார் கவுன்சிலுடைய ஆனரி செக்ரட்டரி ஐயாவும் பார் கவுன்சிலுடைய ஒரே ஒரு என்னுடைய பெண் உறுப்பினர் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி சேர்மன் சகோதரி பிரிசில்லா பாண்டியன் மூத்த பார் கவுன்சிலுடைய உறுப்பினர் முன்னாள் பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் அருமையன் வரதன் அவர்கள் முன்னாள் தலைவர் திரு செல்வம் அவர்கள் என்னுடைய பார் கவுன்சில் உறுப்பினர் அருமையண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் பார் கவுன்சிலுடைய உறுப்பினர் சகோதரர் வேல்முருகன் அவர்கள் பார் கவுன்சில் உறுப்பினர் சேலம் ஐயப்பமணி அவர்கள் இந்த விழாவிற்கு எங்கள் அழைப்பை ஏற்று கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீதியரசர்கள் நீதியரசர்கள் மற்றும் நீதியரசர் தண்டபாணி அவர்கள் நீதியரசர் ஆதிகேஸ்வர் அவர்கள் நீதியரசர் நாகார்ஜுன் அவர்கள் நீதியரசர் பட்டு தேவானந்த் அவர்கள் நீதியரசர் சந்திரசேகர் அவர்கள் அரசு தலைமை வழக்கறிஞர் ஜி பி முத்துக்குமார் அவர்கள் அடிஷனல் அட்வொகேட்டரும் வழக்கறிஞர் சகோதரர் நீலகண்டன் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை அவர்கள் மற்றும் அனைத்து பார் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் செக்ரட்டரி கலந்து கொண்ட வழக்கறிஞர் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இங்கே சில மாணவர்கள் ஐயா அவர்களுடைய கவனத்திற்கு இங்கே சில மாணவர்கள் நீதியரசர் தேர்விற்காக பயின்ற மாணவர்கள் கூட இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் வந்தது இந்த உரிமையல் நீதிமன்ற நீதிபதிகளை ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அனைவருமே உச்ச நீதிமன்றத்திற்கு பயிற்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டால் அங்கிருந்து கூட நீதியரசராக வரக்கூடிய அந்த வாய்ப்பு அவருடைய மனதிலே நீங்கள் நிறைவேற்றி விடுவீர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.